நம்ம ரத்தத்துல இருக்க சக்கரை லெவல் தினந்தோறும் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன சாப்பிடுறோம், நம்ம எவ்வளோ ஆக்டிவாக இருக்கோம், நம்ம என்ன செயல் செய்கிறோம், எவ்வளோ மன அழுத்தம் இருக்குது, எவ்வளோ தூங்குறோம், எல்லாமே நம்ம ரத்தத்தில் இருக்க சக்கரை லெவலை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ ரத்தத்தில் இருக்க சக்கரை லெவல் ஒரே மாதிரி ஒரே சீராக இருக்காது, மேலே கீழே மேலே கீழே போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். ரத்தத்தில் இருக்க சக்கரை லெவலை கண்டுபிடிச்சி சர்க்கரை நோய் இருக்கா இல்லையான்னு நம்ம சொல்லலாம். ரத்தத்தில் நம்ம சக்கரை லெவலை மூணு விதமாக டெஸ்ட் பண்ணலாம். ஒன்று லேபில் போய் சக்கரை லெவலை பார்க்கறது, இன்னொன்று வீட்லேயே நம்ம சக்கரை லெவலை டெஸ்ட் பண்ணலாம், மூன்றாவது ஹீமோக்ளோபின் A1C டெஸ்ட், அதுவும் நம்ம ரத்தத்தில் இருக்க சக்கரை லெவலை சொல்லும். ஸோ மூணுத்தில் இருக்க வேறுபாடை பார்க்கலாம். லேபில் எடுக்கிற சக்கரை லெவல் நமக்கு டயபெட்டிஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க உதவும். ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் 125க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குங்கிறத நம்ம அறிஞ்சிக்கலாம். ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் 100 கீழே இருந்தால் உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை. ஃபாஸ்டிங் பிளட் குளுக்கோஸ் 100க்கும் 125க்கும் நடுவில் இருந்ததுன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்னொரு முறை வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு எடுக்கிற சக்கரை லெவல், அதை வந்து 2 hours போஸ்ட் பிராண்டியல்னு சொல்லுவோம். 2 hours போஸ்ட் பிராண்டியல் 180க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது. 140 கீழே இருந்ததுன்னா சர்க்கரை நோய் இல்லை. 140 அண்ட் 180க்கு நடுவில் இருந்ததுன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இது நம்ம லேபில் எடுக்கிற சர்க்கரை. ரெண்டாவது வகை வந்து வீட்லேயே நம்ம எடுக்கிற சர்க்கரை டெஸ்ட். அந்த வீட்டில் எடுக்கிற சர்க்கரை டெஸ்ட் வந்து நம்மளோட சர்க்கரை நோயை தினந்தோறும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உதவும். மூன்றாவது டெஸ்ட் வந்து ஹீமோக்ளோபின் A1C. ஹீமோக்ளோபின் A1Cங்கிற டெஸ்ட் எதுக்குன்னா, அது நம்ம ரத்தத்தில் இருக்க சக்கரை லெவலை கடந்த 3 மாதத்தில் இருக்கிற ஆவரேஜை நமக்கு சொல்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம சொன்ன மாதிரி ரத்தத்தில் இருக்க சக்கரை லெவல் பலதரப்பட்ட விஷயங்களால் மேலேயும் கீழேயும் போகலாம். சக்கரை லெவலை பிளட்ல அப்போ நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது அது மேலேயும் இருக்கலாம் கீழேயும் இருக்கலாம். இந்த ஹீமோக்ளோபின் A1Cங்கிறது நம்ம கடந்த 3 மாதத்தில் இருக்க சக்கரை லெவலை ஆவரேஜ் பண்ணுறதுனால ஓவராலாக உங்களோட சக்கரை லெவல் மேலே இருந்ததா இல்லை கீழே இருந்ததானு தெரிஞ்சுக்க உதவும். ஸோ இது வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஹீமோக்ளோபின் A1C-யை வச்சுக்கிட்டு டயபெட்டிஸை டயக்னோஸும் பண்ணலாம். ஹீமோக்ளோபின் A1C 6.5க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது. 5.8 கீழே இருந்ததுனா உங்களுக்கு சர்க்கரை நோய் இல்லை. 5.8க்கும் 6.5க்கும் நடுவில் இருந்ததுன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. இப்போ நீங்கள் சர்க்கரை லெவல் எதுக்கு மேலே இருந்ததுன்னா சர்க்கரை நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து நம்ம அது ஏன் செக் பண்ணுறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முதல் ரொம்ப முக்கியமான விஷயம் சேஃப்டி. ஓகே, ஏன்னா உங்களுக்கு தெரியும் சர்க்கரை லெவல் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் ஆபத்து, சர்க்கரை லெவல் கம்மியாக இருந்தாலும் ஆபத்து. சர்க்கரை லெவல் நீங்கள் அன்கண்ட்ரோல்டாக ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு எல்லா விதமான காம்ப்ளிகேஷன்ஸும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எதுக்கு மேலே அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு அன்கண்ட்ரோல்னு நாங்கள் சொல்லுவோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபாஸ்டிங் பிளட் சுகர் 130 கீழே இருக்கணும். 2 hours போஸ்ட் பிராண்டியல் 180 கீழே இருக்கணும். இப்படி இருந்தீங்கன்னா உங்கள் சக்கரை லெவல் கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஹீமோக்ளோபின் A1C 7.0க்கு கீழே இருந்ததுன்னா உங்களோட சக்கரை லெவல் கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது, சக்கரை லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் ஆபத்து. அதாவது நீங்கள் பிளட் சுகர் 70 கீழே போயிடுச்சுன்னா சக்கரை லெவல் லோவாக இருக்குது. அதே மாதிரி சக்கரை லெவல் மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு பலதரப்பட்ட காரணங்கள் இருக்குது. முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சக்கரை நோய்க்கு எடுத்துக்கிற பல மருந்துகள் சக்கரை லெவலை கண்ட்ரோல் பண்ணும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணாலோ, இல்லை நீங்கள் சரியாக சாப்பிடல, இல்லை ஒருவேளை நீங்கள் சாப்பிட்றத தவிர்த்துட்டீங்க, இல்லை சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சோ, உங்களோட சக்கரை லெவல் கீழே போகலாம். சக்கரை லெவல் கீழே போயிடுச்சுன்னா அது ரொம்ப ஆபத்தானதாகல. சக்கரை லெவலை அப்பப்போ நீங்கள் செக் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ சேஃப்டி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ரெண்டாவது ரீசன் ட்ரீட்மெண்ட் ரெஸ்பான்ஸ். அதாவது நீங்கள் சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பல மருந்துகளை எடுத்துகிட்ருக்கீங்க. எடுத்துக்கிற மருந்து வேலை செய்தா வேலை செய்யலையான்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அது நீங்கள் வீட்டில் சக்கரை லெவலை டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். ரெண்டாவது, நீங்கள் எங்கள் ப்ரோக்ராமில் சேரும்போது நாங்கள் உங்களோட உணவு முறையும் உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, தூக்கம், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பலதரப்பட்ட ட்ரீட்மெண்ட்டை வச்சுருக்கோம். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும்போது உங்களோட சக்கரை லெவல் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஆனால் லெவல் ரொம்ப கீழே போயிடுச்சா எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு வீட்டில் நீங்கள் சக்கரை லெவல் டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அதே மாதிரி ஒவ்வொரு உங்களோட உணவுகளை சேஞ்ச் பண்ணும்போதும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண அந்த உணவு உங்களோட சக்கரை லெவலை இம்ப்ரூவ் பண்ணுச்சா இல்லை மோசமாகச்சான்னு நீங்கள் சக்கரை லெவல் டெஸ்ட் பண்ணால் தான் எங்களுக்கு தெரியும். அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ண உணவு முறை கரெக்டாக தப்பாங்கிறது நாங்கள் சொல்ல முடியும்.
ஸோ நீங்கள் சக்கர லெவலை வீட்டில் டெஸ்ட் பண்ணலைன்னா எங்களால் எங்களோட உணவு முறை ட்ரீட்மெண்ட்டை எங்களால் ஃபர்தர் எடுத்துகிட்டு போக முடியாது. மூன்றாவது முக்கியமான ரீசன் மோட்டிவேஷன். இப்போ நீங்கள் உங்களோட ரொம்ப பெரிய முயற்சியால் நம்ம ப்ரோக்ராமில் வந்து சேர்ந்துருக்கீங்க. இந்த ப்ரோக்ராமில் உங்களோட சக்கர லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் முழு முயற்சி எடுத்துகிட்ருக்கீங்க. இப்போ உங்களுக்கு சக்கர லெவல் நீங்கள் டெஸ்ட் பண்ணி உங்களோட சக்கர லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கே போவீங்க. அந்த மோட்டிவேஷன் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்களே உங்களோட முயற்சியை இன்னும் பெருசாக்குறதுக்கு அந்த சக்கர லெவலை வீட்டில் டெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும்.